வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூனிவர்ஸ். இன்றைக்கி நம்மளோட டாபிக் ஸ்பூன் ஃபீடிங் பாட்டில். இதை ஃபீடிங் பாட்டில் வித் ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம். க்வெஸ்சன் நம்பர் ஒன், பிராண்ட் நேம் பேபிஹக். இதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிராண்ட். க்வெஸ்சன் நம்பர் டூ, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். 320 ருபீஸ் நான் வாங்கும்போது. நான் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் வந்து இப்போ இதோட ரேட் குறைஞ்சிருக்கு, 300 ருபீஸ்னு இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, இட்ஸ் லுக் லைக். இது பார்க்க இப்படி தான் இருக்கும். அண்ட் கீழே இருக்கிறது ஃபில் அண்ட் ஃபில் சிலிக்கான் மெட்டீரியல், நல்ல ரப்பர் மாதிரி நல்லா வளையும். பட் மேலே இருக்கிற அந்த ஸ்பூன் வந்து பிளாஸ்டிக். இதோட கேப்பும் பிளாஸ்டிக் தான். கேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ரப்பர் மாதிரி குட்டியாக ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஐட்டம் தான் அந்த ஸ்பூனில் இருக்கிற ஹோலை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும். இதனால ஏர் கண்டன்ட் எதுவுமே உள்ளே போகாது. இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் நம்பர் ஒன், ட்ராவல் பர்பஸ். வெளியே ட்ராவல் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஸ்பூனு ஃபுட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக கொண்டு போகிறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஃபீடிங் பாட்டில்லையே நம்ம ஃபுட்டை சேவ் பண்ணி வச்சு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கும் போது பேபிஸ்க்கு எடுத்து ஃபீட் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக மாடர்னாக அழகாக இருக்கும். நம்பர் டூ, ஏர் கண்டன்ட். ஏர் கண்டன்ட் இதுக்குள்ளே போகவே போகாது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி இதில் சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தாலும் இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், காஞ்சு போகாது. அட்வான்டேஜ் நம்பர் ஒன், இதோட ஸ்பூன் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் டீத்லெஸ் பேபிக்கு நீங்கள் அதை ஊட்டும்போது இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் அவங்களோட எலுரில் போய் இடிக்கும். ஒருவேளை டீத்து இருந்தாலுமே அவங்கள டீத்தில் போய் அடிக்கும்போது பேபிஸ்க்கு வலிச்சு என் பேபியை நிறையா தடவை அழுதுருக்காங்க. ஸ்பூன் வந்து நீங்கள் சிலிக்கான் மெட்டீரியலில் வாங்கினீங்கன்னா நல்லது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வாங்கும்போது பேபிஸ்க்கு வந்து இது கொஞ்சம் பெயினாக இருக்கும். நம்பர் டூ, நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அடுப்பில் வச்சு நம்ம கிண்டுவோம் இல்லையா, அப்போ கேப்பை இல்லை ஏதாவது பருப்பு சாதம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது அதில் கட்டி விழாமல் இருக்கணும். ஒருவேளை கட்டி விழுந்த ஃபுட்டை எடுத்து இதில் போட்டு நம்ம பேபிக்கு சர்வ் பண்ணும்போது அந்த கட்டி இந்த சின்ன ஹோலில் போய் மாட்டிக்கிறோம். இதனால் அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற ஃபுட்டெல்லாம் அந்த சின்ன ஹோல் வெளியே வெளியே வராது. அந்த கட்டியை நம்ம எடுக்கிறதுக்கு இதை ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இதனால் உங்களுக்கும் இரிட்டேட் ஆகும், பேபிஸ்க்கும் இரிட்டேட் ஆகும். சாப்பிட்டுட்ருக்கிற பேபி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கட்டி விழாத ஃபுட்ஸ் மட்டும்தான் இதில் நம்ம யூஸ் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜ் நம்பர் த்ரீ, இதில் ஃபுட்டு நிறைய வேஸ்ட் ஆகும். நீங்கள் இதில் நிறையா ஃபுட்டு இதில் நீங்கள் போட்டு வச்சுருவீங்க, பட் அடியில் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வெளியே வராது, எல்லாமே அங்கங்கே போய் நின்றுக்கிறோம். ஸோ நம்ம கையை விட்டு எடுத்து பார்த்தாலும் நம்ம கையுமே பத்தாது. ஸோ நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு வர ஒரு ஸ்பூனை உள்ளே விட்டு அதுலேருந்து எடுத்து தான் பேபிஸ்க்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபுட்டு நிறையா வேஸ்ட் ஆகும். மை எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இதில் இந்த மூணு டிஸ்அட்வான்டேஜுமே என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் ரெண்டு கட்டியாவது அதில் விழுந்துடும். ஸோ என் பேபிக்கு இந்த ஃபீடிங் பாட்டிலில் யூஸ் பண்ணி கொடுக்கும்போது முதல்லையே அந்த கட்டி தான் போய் இதில் மாட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஃபுட்டு எனக்கு வராது. அதை ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே என் பேபி சாப்பிட்றதையே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்பர் டூ, என் பேபி சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டுருக்கும் போது இன்னும் வேணும்னு கேட்பாங்க. ஸோ கடைசியில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வெளியவே வராது. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி ஸ்பூனில் எடுத்து கொடுத்தோன்னா இதில் சாப்பிட்டவங்க அதில் சாப்பிட மாட்டாங்க. அண்ட் இது பிளாஸ்டிக் ஸ்பூனுங்கிறதுனால அவங்களுக்கு ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போதுமே அவங்க ஒன்று டேர்ன் பண்ணியிருப்பாங்க, நான் கொடுக்க வரும்போது டக்குன்னு இப்படி திரும்பும் போது எலரில் போய் இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் போய் அடிச்சிடும். ஸோ அவங்களுக்கு அது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருந்து அழுவாங்க. ஸோ இந்த மூணு டிஸ்அட்வான்டேஜ்னாலேயும் தான் நான் இந்த ஸ்பூனையே யூஸ் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இந்த ஸ்பூன் ஃபீடிங் பாட்டிலோட ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லிக்விடான ஐட்டம் மட்டும்தான் ஊட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சாலிடான ஐட்டம் நம்ம இதில் போட்டு யூஸ் பண்ணும்போது தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே தெரியும். ஸோ வாங்குறவங்க இதை கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்குங்க. இது நெசசரியா அன்னெசரியான்னு கேட்டிங்கன்னா அன்னெசரியான திங்ஸ் தான். ஸோ நானே இதை வாங்கிட்டு ஓரமாக தான் வச்சுருக்கேன், நானே இதை யூஸ் பண்ணுறதில்ல. நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுற பர்சன். ஸோ என் பேபிக்கு இது ஒன்று வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கான் மெட்டீரியலை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ட்ராவல் ஃபீடிங்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இது வாங்குங்க, மற்றவங்களுக்கு இது அன்வான்ட் திங்ஸ் தான். தேங்க்யூ.